நம்ம இன்னைக்கு ஆட்டு குடல் செய்ய போறோம் வாங்க ஆட்டு குடல் எப்படி சுத்தம் பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம் பாருங்க இந்த ஆட்டு குடல இது போல தொடப்பு குச்சி வச்சிக்கணும் இதல வந்து நம்ம இப்படி உள்ள விட்டு இத பாருங்க நான் பண்றத நல்லா பாத்துக்கங்க ஏனா ஒருத்தர் கேட்டிருந்தாங்க போட்டி செய்யத காட்டுங்க க்ளீன் பண்றத காட்டுங்கன்னு இத பாருங்க இப்போ நம்ம திருப்பிட்டீங்களா இப்போ இத மாதிரி வந்துரும் அது இப்போ நம்ம இத என்ன செய்யலாம் இப்போ சுத்தமா நம்ம இதில இருந்து அப்படியே நம்ம வேச்சு விட்டுக்கலாம் இங்க பாருங்க இப்போ இதில இருந்து பாருங்க எவ்வளவு வரப்பு அது பாருங்க அழுக்கு இத பாருங்க सानी वो ना सुबह போட்டி சுத்தம் பண்றது இப்படிதான் இதெல்லாம் நம்ம வந்து நம்மளே இதெல்லாம் லைட்டா அப்படியே க்ளீன் பண்ணிக்க வேண்டியதா இத க்ளீன் பண்ணிட்டு இதோட இப்ப பார்த்தாச்சு இதோட நம்ம இது வேக வச்சு நான் உங்களுக்கு நம்ம போட்டி நான் தண்ணி ஊத்தி வேக வச்சிட்டேன்
இது ஒரு ரெண்டு கொதி வரட்டுங்க. அப்புறமா இதை எடுத்து நம்ம அரிஞ்சி அதை நல்லா அலசி திரும்ப நம்ம சமைக்க ஆரம்ப பார்க்கலாம். பாருங்க போட்டி கொதிக்குதுங்க. இப்போ இது இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டுங்க. நம்ம இதை எடுத்து நம்ம அரியலாம். அரிஞ்சிட்டு நம்ம சமைக்கலாங்க. பாருங்க போட்டியும் நம்மளுக்கு வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம இதை எடுத்து ஆற வச்சிடலாங்க. ஆற வச்சுட்டு கட் பண்ணி நம்ம சமைக்கலாம் இதை. இப்போ பாருங்க நம்ம வேக வச்ச போட்டி நான் அரியிறேன். இதை அரிஞ்சி இப்போ நம்ம சமைக்கணுங்க. இது வேக வச்சு தண்ணிட்டு இப்போ திரும்ப நம்ம அலசி தாங்க இதை சமைக்கணும். இது ஏன்னா ஒரு மாதிரி சாணி வாசனை வரும். நான் இப்படி தாங்க போட்டி சமைப்பேன். பாருங்க நம்ம போட்டியை தாளிச்சுக்கலாம். கல்லெண்ணை ஊற்றி தாங்க நான் தாளிக்கிறேன். இப்போ பாருங்க இதுக்கு பட்டை லவங்கம் இந்த அனாச்சி பூ எல்லாம் போட்டிருக்கிறேங்க. இப்போ நம்ம ஏய் கொஞ்சம் தூக்கு இதை கூட கொஞ்சம் சோம்பு சேர்த்துட்டேன். இப்போ பாருங்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலைலாம் நான் எண்ணெயில் சேர்த்துட்றேன். பாருங்க இப்போ இதை நல்லா வதங்கட்டுங்க. நம்மளுக்கு இது பாருங்க இதா கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் நான் எண்ணெயிலேயே. இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சம் பூண்டு நசுக்கி போட்டுடுறேன். இஞ்சி பேஸ்ட்டு சேர்த்துட்றேன் இப்போ இதுலேயே நான். பாருங்க ஒரு 1.5 ஸ்பூன் போடுறேன். மாதிரி தட்டு போட்டு மூடுறேன். இப்போ பாருங்கள் தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி வதங்கட்டங்க. அந்த கேப்பில் கொஞ்சம் நம்ம பூண்டை தட்டிக்கலாம். இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளி வதப்பட்டுடுச்சு. இப்போ நம்ம இப்போ போட்டியை நல்லா அலசி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம அதை நல்லா பிழிஞ்சு போட்டுடலாம். இங்கே பாருங்கள் போட்டி நல்லா கழுவி அலசி நான் பாருங்கள் எப்படி வச்சுருக்கிறேன். சுத்தமாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இது நீச்சி வாசனையும் வராது. இது அந்த சாணி ஸ்மெல் கூட வராதுங்க. இது ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னுட்டு. இப்போ பாருங்கள் போட்டியை போட்டாச்சு. இப்போ நம்ம இதாக கூட பூண்டு போட்டுடலாம். பூண்டு தட்டி வச்சுருந்தேன். இப்போது பூண்டு போட்டாச்சுங்க. இப்போ இதை நல்லா நம்ம வதக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம இதை கூட நம்ம முட்டையும் சேர்க்க போகிறோம். இது ஒரு அரை வேக்காடு வந்துட்டோங்க. நம்ம அப்போ முட்டையை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மிளகாத்தூள் சேர்த்துடலாங்க. ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டேங்க நான் மிளகாத்தூள். இப்போ நம்ம சால்ட்டு தேவையான அளவுக்கு நீங்கள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதக்கிட்டேங்க நான். இப்போ நான் தண்ணி சேர்த்துக்கிறேங்க இதில்.
இப்போ பாருங்கள் தண்ணி சேர்த்தாச்சுங்க. இப்போ இது நல்லா நம்மளுக்கு வெந்து வரட்டும். வெந்து வெந்து கொஞ்சம் சுண்டன பிறகு நம்ம இதில் முட்டை சேர்க்கணும். பாருங்க போட்டி நல்லா இதுவாகி வந்துச்சுங்க. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் முட்டை உடச்சி ஊற்றலாம். இப்போ கலரி விட்டுடலாங்க. இப்போ நம்ம இது கொஞ்சம் ட்ரை ஆனோடனே கொஞ்சம் நம்ம பெப்பர் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் முட்டை உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ நம்ம பெப்பர் போட்டுடலாம். அதை முட்டை உடச்சி ஊற்றிட்டு பெப்பர் போட்டால் அது அதை கூட அந்த டேஸ்ட் அள்ளுங்க. இப்போ நம்ம கொத்தமல்லியும் போட்டுடலாம். இப்போ இது நல்லா இப்போ முட்டையோடு சேர்ந்து இதெல்லாம் நல்லா ட்ரை ஆகட்டுங்க நம்மளுக்கு. அப்புறம் நம்ம போட்டியை பார்க்கலாம். இப்போ பாருங்கள் போட்டி ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு. இப்போ இந்த போட்டி வந்து தக்காளி ரசத்துக்கு, கிள்ளி போட்ட சாம்பாருக்கு, அப்புறம் வந்துட்டு பருப்பு ரசத்துக்கு ரொம்ப காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க. அதுபோல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். எப்படின்னு செஞ்சு பார்த்து கமெண்ட்டில் மட்டும் கொஞ்சம் பிடிச்சிருந்தால் கொஞ்சம் போடுங்க. பாருங்கள் போட்டி செஞ்சாச்சுங்க. நம்ம இது வந்து இந்த முட்டை பொடிமாஸ் செய்வோம் இல்லையா நம்ம, அந்த மாதிரி இப்போ ஆட்டுக்குடல் பொடிமாஸ் நான் முட்டை போட்டு பொடிமாஸ் செஞ்சு காமிச்சிருக்கிறேன். இந்த போட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.